ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் டூ டேட்டா அப்ச்ராக்ஷன் இந்த சாப்டரில் டேட்டா அப்ச்ராக்ஷன்னா என்ன டேட்டா அப்டிராக்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன்ஸை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம் அப்டிராக்சன் அப்டிராக்ஷன்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்டில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆப்ஜெக்டாக தான் நம்ம பார்ப்போம் அதாவது ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறதே இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருந்ததுன்னா அந்த ப்ரோக்ராமை ஒரு சிங்கிள் ப்ரோக்ராமாக எழுத மாட்டாங்க அதை நிறைய சின்ன சின்ன மாடியூல்ஸாக எழுதுவாங்க அதுக்கப்புறம் எல்லா மாடியூல்ஸையும் ஒன்றை கிளப் பண்ணிவிடுவாங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருவாங்க ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு மாடியூலும் ஒரு ப்ரோக்ராம் தான் ஒரு கோட் தான் ஒவ்வொரு மாடியூல்ஸையும் ஒரு ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் அப்ட்ராக்ட்டுங்கிறது அப்ட்ராக்ட் அப்படின்னா என்ன சார் ஜென்ரலாக அப்ச்ராக்டுன்னா என்ன ஜென்ரலாக அப்ச்ராக்ட்டுங்கிறது நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நமக்கு அவசியம் இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸை ஹைட் பண்ணி வைக்கிற ஒரு கான்செப்ட் தான் அப்ட்ராக்ஷன் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் ரியல் டைமில் இப்போ நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்கன்னு இப்போ பைக்கில் ஆக்சலரேட்டர் இருக்குது பிரேக்கு இன்ஜின் டயர் எல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியும் பட் இது எப்படி வேலை செய்யுங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இப்போ பிரேக்குங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஜின்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் டயருங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுங்கிறது தெரியும் பட் இந்த ஆப்ஜெக்ட்ஸோட பிஹேவியர் என்ன அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இதுதான் அப்ட்ராக்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க கால்குலேட்டர் இப்போ கேல்குலேட்டரில் நேம் நம்ம இப்போ ஒரு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணுவீங்க ப்ளஸ்ஸுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க இன்னொரு நம்பரை ப்ரெஸ் பண்ணுவீங்க ஈக்குவல்ட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நமக்கு ரிசல்ட் வந்துடும் இந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணணும் இந்த சிம்பலை ப்ரெஸ் பண்ணணும் ஆன்சருக்கு இந்த சிம்பலை ப்ரெஸ் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும் பட் ஆக்சுவலாக அது உள்ளே என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது அது அப்ட்ராக்டட் ஸோ நாம் பார்க்குறது ஒரு இன்டர்ஃபேஸ் பட் உள்ள அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிறது நமக்கு ஹைட் ஆகியிருக்கும் ஏன்னா அது நமக்கு தேவையில்லாதது நமக்கு அவசியம் இல்லாதது ஆகையினால அதை ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கான்செப்ட் தான் அப்டிராக்சன் அப்படிங்கிறது அப்டிராக்ட் டேட்டா டைப் இதை சுருக்கமாக ஏடிடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்சு டேட்டா டைப் அது என்ன சார் அப்டிராக்ட் டேட்டா டைப் இன்டீஜர் டேட்டா டைப்பு கேள்விப்பட்டிருக்கோம் ஃப்ளோட்டு டேட்டா டைப்பு கிளிய கேள்விப்பட்டிருக்கோம் கேரக்டர் டேட்டா டைப்ஸை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அப்டிராக்ட் டேட்டா டைப்னால் என்ன சார் இப்போ இன்டீஜர்னு ஒரு டேட்டா டைப்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா அந்த டேட்டா டைப்போட பிஹேவியர் என்ன நீங்கள் ஒரு இன்டீஜர் வேல்யூவை இன்புட் பண்ணுவீங்க அந்த இன்டீஜர் வேல்யூவை அது ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அந்த ஒரு வேரியபிளில் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அதுதான் அதோடைய பிஹேவியர் இப்போ நீங்கள் ஒரு வேரியபிளில் இன்டீஜர்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு மெமரியில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பேஸ் அலகேட் பண்ணும் அது லாங்குவேஜ் டு லாங்குவேஜ் சிஸ்டம் டு சிஸ்டம் டிஃபர் ஆகும் இல்லையா இப்போ நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் பழைய டர்போ சி ப்ளஸ் ப்ளஸில் இன்டீஜர் டைப்பு வேல்யூஸ்கெல்லாம் ரெண்டு பைட் மெமரியில் அலக்கேட் ஆகும் இப்போ ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தால் அதுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் அலகேட் ஆகும்னு ஒரு கணக்கு இருக்குது ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் இப்போ இன்டீஜருங்கிற டேட்டா டைப்பு இவ்வளவு ஸ்பேஸ் அலக்கேட் பண்ணும் அந்த இவ்வளோ வேல்யூஸ் இந்த இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வேல்யூஸை அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இத்தனை வேல்யூஸை அது அக்செப்ட் பண்ணணும்னு அதோட பிஹேவியரையும் அதோட ப ஆப்ரேஷன்ஸையும் டிஃபைன் பண்ணி ஏற்கனவே இருக்குது ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் நாம் டிஃபைன் பண்ணலை பட் ஆல்ரெடி டிஃபைன்டு அவைலபிள் வித் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜோடையே நமக்கு கிடைக்கும் பட்டு அப்டிராக்டு டேட்டா டைப்புங்கிறது யூசர் டிஃபைன் பண்ணுற ஒரு டேட்டா டைப் யூசருங்கிறது இங்கே யாரை ரெஃபர் பண்ணுது ப்ரோக்ராமரை ரெஃபர் பண்ணுது இப்போ ஒரு டேட்டா டைப்பை நான் கிரியேட் பண்ணுறேன் அந்த டேட்டா டைப் நான் சொல்கிறது மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா டைப்பை தான் அப்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம சி ப்ளஸ் ப்ளஸில் கிளாஸஸ்னு ஒரு கான்செப்ட் படித்தோம் இல்லையா கிளாஸஸ்ங்கிறதே அப்ட்ராக்ட் டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு எலமெண்ட்டு தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சி பிளஸ் பிளஸ்ல ஒரு கிளாஸ டிஃபைன் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் லெவன்த்லயே நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க இந்த கான்செப்டை பட் இருந்தாலும் ஒரு முறை ரீகால் பண்ணீங்கன்னா இப்போ இந்த சாப்டர் லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாஸோட நேம் பிரிண்ட் மார்க்ஸ் இந்த கிளாஸோட நேம் என்ன பிரிண்ட் மார்க்ஸ் இந்த கிளாஸ்ல பிரைவேட் ஸ்பெசிஃபயர்ல மூணு டேட்டா மெம்பர்ஸை எம் ஒன் எம் டூ எம் த்ரீ பப்ளிக்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு பிரிண்ட் மார்க் இது என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் நீங்க லெவன்த்ல படிச்சிருக்கீங்க இல்லையா கன்ஸ்ட்ரக்டர் மொத்தம் த்ரீ டைப்ஸ் படிச்சிருப்பீங்க டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இது பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் இந்த பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன சார் அர்த்தம்னா அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு பேராமீட்டர்ஸ் இருக்கும் நம்ம வேல்யூஸ் ஆர்குமெண்ட்ஸ் அதில் பாஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஏபிசின்னு மூணு பேராமீட்டர் இருக்கு நம்ம ஏபிசியில பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸை ஏ ல பாஸ் பண்ற ஆர்குமெண்ட் எம் ஒன்னுலயும் பிக்கு பாஸ் பண்ணுற வேல்யூ எம் டூலையும் சிக்கு பாஸ் பண்ற வேல்யூவ் எம் த்ரீலையும் போய் அசைன் ஆயிடும் ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும் அண்ட் தென் இந்திய கிளாஸ்ல டோட்டல் மார்க்ஸ்ன்னு ஒரு மெத்தடும் டேட்டா தட் இஸ் டிஸ்பிளே டேட்டான்னு ஒரு மெத்தடும் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கிளாஸ் டிஃபைன் பண்ணி நம்ம முடிச்சாச்சு இந்த கிளாஸ் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் மெயின் ப்ரோக்ராமில் நான் இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறேன் அந்த ஆப்ஜெக்டோட நேம் பி எம் இந்த ஆப்ஜெக்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்னு மூணு வேல்யூவை பாஸ் பண்ணுறேன் இந்த மூணு வேல்யூவை பாஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி டிஸ்பிளே டேட்டாங்கிற மெத்தடை வெளியில கால் பண்ணுறேன் ஸோ இதுதான் இந்த மொத்த ப்ரோக்ராம்லையும் இருக்கு இல்லையா ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நாம கொஞ்சம் பார்க்கணும் ஸோ நாம இங்கே பிஎம்ங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம் இந்த பிஎம்ங்கிற ஆப்ஜெக்ட்டோட டைப் என்னன்னா பிரிண்ட் மார்க்குங்கிற டைப் பிரிண்ட் மார்க்ஸுங்கிறது ஒரு டைப் அதாவது ஒரு டேட்டா டைப் பிரிண்ட் மார்க்ஸுங்கிறது ஒரு டேட்டா டைப் இது என்ன டேட்டா டைப்னா அப்டிராக்ட் டேட்டா டைப் இது ஒரு அப்டிராக்ட் டேட்டா டைப் நார்மலா ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது பக்கத்துல ஒரு டேட்டா டைப்ப டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா இப்ப இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராமீட்டர்ல பாருங்க இன்ட் ஏ இன்ட் பி இன்ட் சி அப்படி போடுறீங்களே அப்படின்னு அர்த்தம் ஏங்குற வேரியபிள் இன்ட்டுங்கிற டைப்பு பிங்குற வேரியபிள் இன்ட்டுங்கிற டைப்பு சிங்கிற வேரியபிள் ஒரு இன்டீஜர் டைப் அப்படின்னா ஏங்கிற வேரியபிள்ல ஒரு இன்டீஜர் நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் பிங்கிற வேரியபிள்ல ஒரு இன்டீஜர் நம்பரை ஸ்டோர் பண்ண முடியும் சிங்கிற வேரியபிள்ல ஒரு இன்டீஜர் நம்பரை ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் இல்லையா அண்ட் இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணும்போது என்னாகும் மெமரியில மெமரியில என்னாகும் ஒரு ஸ்பேஸ் அலாட் ஆகும் அந்த ஸ்பேஸுக்கு தான் ஏன்னு பேர் இருக்கும் இல்லையா அதுதான் நம்ம வேரியபிள்ஸ் ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஐடென்டிஃபயர்ஸுங்கிறதுல படிச்சிருப்போம் இல்லையா ஸோ இப்ப இன்டீஜர் டைப்புன்னு கொடுத்ததுனால அங்க இப்ப இது வந்து டேவ் சி பிளஸ் பிளஸ் அதனால ஃபோர் பைட்ஸுக்கு மெமரி அலோகேட் ஆகும் அண்ட் அதில் வந்து வெறும் இன்டீஜர் நம்பர் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும் இதெல்லாம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது இன்டீஜருங்கிற டேட்டா டைப்போட ஸ்பெசிஃபிகேஷன் இந்த இன்டீஜருங்கிறது ஒரு பில்டின் டேட்டா டைப் வேற இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல கிரியேட் பண்ணிருக்க பிரிண்ட் மார்க்குங்கிற இந்த கிளாஸ் இருக்குல்ல ஆக்சுவலா இது இதுக்கு மேலே கிளாஸ் நம்ம சொல்லக்கூடாது இது வந்து என்ன ஒரு டேட்டா டைப் அப்சிராக்ட் டேட்டா டைப் இந்த அப்டிராக்ட் டேட்டா டைப்பான இந்த பிரிண்ட் மார்க்கோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா இந்த டேட்டா டைப் பிரிண்ட் மார்க்குங்கிற இந்த டேட்டா டைப் ஒரே நேரத்தில் மூணு இன்டீஜர் நம்பரை அக்செப்ட் பண்ணும் மூணு இன்டீஜர் நம்பரை அக்செப்ட் பண்ணும் அது எப்படி சார் உங்களுக்கு மூணு இன்டீஜர் நம்பர் அக்செப்ட் பண்ணுதுன்னு எங்கே சார் போட்டிருக்கீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டாரில் போட்டிருக்கோம் ஸோ இதுலேருந்து ஒரு தேரி நல்லா உங்களுக்கு புரியும் கன்ஸ்ட்ரக்டார் தான் ஒரு அப்டிராக்ட் டேட்டா டைப்போட பிஹேவியர்ஸை டிட்டர்மைன் பண்ணுது பிஹேவியர்ஸை டிட்டர்மைன் பண்ணுது இது நல்லா புரியுதா உங்களுக்கு ஸோ கன்ஸ்ட்ரக்டார் தான் அப்போ இன்னொரு விதமாக சொல்றது எப்படி சொல்லலாம்னா ஏடிட்டிங்கிற டேட்டா டைப்பையே கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கணும் ஒரு கன்ஸ்ட்ரக்டார் இருக்கணும் இல்லையா இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டாரில் நம்ம மூணு வேல்யூ இன்புட் பண்ணுவோம் அந்த மூணு வேல்யூ இன்டீஜர் வேல்யூவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்பையும் நான் பழைய எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணுறேன் இப்போ இன்டு ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோன்னா இன்டீஜருங்கிற டைப்பு வேல்யூ ஒன்று ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும்னு அதுக்கு அர்த்தம் எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணுவீங்க ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும் ஏன்னா இன்ட்டுங்கிற டேட்டா டைப்போட பிஹேவியர் என்னென்னா ஒரே ஒரு இன்டீஜர் நம்பரை அக்செப்ட் பண்ணும் அந்த ஒரு நம்பருங்கிறது ஜீரோவாக இருக்கலாம் இல்லை தௌசண்டாக இருக்கலாம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இங்கே கணக்கு இல்லை எத்தனை வேல்யூவோ அதை அக்செப்ட் தான் வேற இங்கே பிரிண்ட் மார்க்குங்கிற டேட்டா டைப் எத்தனை வேல்யூவை அக்செப்ட் பண்ணு மூணு வேல்யூயும் அக்செப்ட் பண்ணும் மூணு இன்டிஜர் வேல்யூ அக்செப்ட் பண்ணோம் இப்போ புரியதா உங்களுக்கு பில்ட் இன் டேட்டா டைப்புக்கும் இந்த அபstract டேட்டா டைப்புக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இது அப்ப ஏன் சார் அபstract டேட்டா டைப்னு சொன்னீங்கன்னா இதோட பிஹேவியர் என்ன இந்த டேட்டா டைப்பை நம்ம இப்போ யூஸ் பண்ணும்போது அது எப்படி ஆக்ட் பண்ணும் அதுல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குங்கிறது எதுவுமே அவுட் சைடுல தெரியாது எனக்கு பிரிண்ட் marksங்கற ஒரு டேட்டா டைப் இருக்குன்னு மட்டும் தான் தெரியும் அந்த டேட்டா டைப்பை நான் யூஸ் பண்ணிக்குவேன் அவ்வளவுதான் பட் அது எப்படி ஆக்ட் பண்ணுங்கிறது எனக்கு தெரியாது இப்போ இது புரியுதா உங்களுக்கு ஸோ கிளாஸஸ்ங்கிற இந்த கான்செப்ட் தான் மோரார்லஸ் எல்லா லாங்குவேஜ்லயுமே அப்டிராக்ட் டேட்டா டைப்ஸ கிரியேட் பண்றதுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலமெண்ட் இப்போ உங்களுக்கு அப்டிராக்ட் டேட்டா டைப்புங்கிறது என்னன்னு புரிஞ்சுதா

கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டாஸ் யூஸ் ஆகுது ஸோ கன்ஸ்ட்ரக்டாரோட ஒரு யூஸ் என்ன தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூஸ் டூ பில்ட் த அப்ஸ்ட்ராக்டு டேட்டா டைப் கன்ஸ்ட்ரக்டாஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்டு டேட்டா டைப் செலெக்ட்டாஸ்னா என்ன சார் செலெக்ட்டாஸ்ஸுங்கிறதும் ஃபங்க்ஷன் தான் இது அப்ஸ்ட்ராக்டு டேட்டா டைப்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ ரெட்ரீவ் பண்ணி எடுக்கிற ஃபங்க்ஷன்ஸ செலெக்ட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இதை நல்ல கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டாரையும் செலக்டாஸையும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்னு பாக்கலாம் சிட்டின்னு ஒரு அப்சிவ் டேட்டா டைப்பை கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கீங்க ஒரு அப்டிராக்டிவ் டேட்டா டைப்பை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்கணும் கன்ஸ்ட்ரக்டார் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்டாரை வச்சுதான் அப்டிராக்ட் டேட்டா டைப்பை நம்ம கிரியேட் பண்ண முடியுங்கிறத நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லயும் சொல்லியிருந்தேன் பண்றோம் இந்த பிஹேவியர் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்னா இந்த அப்ஸ்ட் டேட்டா டைப்ல மூணு டேட்டாவை அக்செப்ட் பண்ணனும் ஒன்னு நேம் இன்னொன்னு லேட் இன்னொன்னு லான் அப்படிங்கிறது இதுல நேம்ங்கறது ஒரு சிட்டியோட நேம ரெஃபர் பண்ணும் லேட்டுங்கறது ஒரு சிட்டியோட லேட்டியூட்டையும் லாங்குறது அந்த சிட்டியோட லாங் டியூட்டையும் ரெஃபர் பண்ற வேல்யூஸ் இந்த வேல்யூவஸ மட்டும் அக்செப்ட் பண்ற ஒரு டேட்டா டைப் தான் இந்த சிட்டி அப்படிங்கறது இப்போ புரியுதா இப்போ ப்ரிவியஸ் எக்ஸாம்பிளோட நீங்க சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ப்ரீவியஸா நம்ம வந்து பிரிண்ட் மார்க்ஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் அந்த பிரிண்ட் மார்க்ல மூணு வேல்யூவும் இன்டிஜர் டைப் வேல்யூவா இன்புட் பண்ணலாம்னு சொல்லிருந்தேன் ஏன்னா அந்த பிரிண்ட் மார்க்ஸ்ங்கிற டைப் எடிடி மூணு இன்டிஜர் நம்பரை அக்செப்ட் பண்ணும் அதே மாதிரி இந்த சிட்டிங்கிற எடிடி மூணு வேல்யூஸ் பட் மூணுமே இன்டிஜர் இல்ல இங்க நேமுங்கிறது ஒரு கேரக்டர் டைப் ஆர் ஸ்ட்ரிங் டைப் டேட்டா லேட் அண்ட் லாங்குங்கிறது ஒரு ஃப்ராக்ஷனல் டேட்டா இந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ற ஒரு டேட்டா டைப் தான் இந்த சிட்டி அப்படிங்கிறது இந்த சிட்டிங்கிற இந்த அப்டிராக்ட் டேட்டா டைப்ல இருக்கிற இந்த மூணு இன்ஃபர்மேஷன்ஸையும் தனித்தனியா நம்ம எடுக்கிறதுக்கு மூணு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கெட் நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனோ கெட் லேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனோ கெட் லான் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனோ வச்சிருந்தா இந்த மூணு ஃபங்க்ஷனும் என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கெட் நேமுங்கிற ஃபங்க்ஷன் இந்த சிட்டிங்கிற ஏடிடியில் இருக்கிற சிட்டியோட நேமை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு தரும் அதே மாதிரி இந்த கெட் லேட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷன் இந்த நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா இன்புட்டாக கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த சிட்டிக்கு கரெஸ்பாண்டிங் லேட்டிடியூட் என்னென்னு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரும் அதே மாதிரி இந்த கெட் லான்ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இன்புட் பண்ணியிருக்க சிட்டிக்கு என்ன லேண்ட்யூட் நம்ம இன்புட் பண்ணிருக்கோமோ அந்த லாங் டிடியூட மட்டும் நமக்கு எடுத்து கொடுக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மூணு ஃபங்க்ஷனோட பேரு தான் செலக்டார் இப்போ புரியுதா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டார்னா என்ன செலக்டார்னா என்னன்னு கன்ஸ்ட்ரக்டாருங்கிறது ஒரு அப்டிராக்ட் டேட்டா டைப்போட பிஹேவியரை டிஃபைன் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் செலக்டாருங்கிறது ஒரு அப்ச் டேட்டா டைப்ல இருக்கிற இண்டிவிஜுவல் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு செலக்டாஸுன்னு பேர் இப்ப நாம இதே ஃபங்க்ஷனை இப்ப நம்ம எழுதின இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ப்ரீவியஸா படிச்சோம் இல்லையா சி பிளஸ் பிளஸ் ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சர்ல எழுதி பார்க்கலாமா எப்படி இருக்கும்னு பாருங்களேன் இப்ப இந்த கிளாஸோட பேரு மேக் அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்டரோட பேர் என்னவா இருக்கணும் மேக் ஸ்ட்ரக்சர் சி பிளஸ் பிளஸ் ரூல்ஸ் படி கிளாஸ்ல என்ன நேம் இருக்கோ கிளாஸ்க்கு என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் கன்ஸ்ட்ரக்டரோட நேமா இருக்கணும் இப்ப புரியுதா உங்களுக்கு சோ இதுல நேம் லாட் லான்னு மூணு டேட்டா நமக்கு பிரைமரியா இருக்கணும் அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம் இந்த மூணு பேராமீட்டர் கொடுத்துருக்கோம் அண்ட் இதே கிளாஸ்ல கெட் நேம் கெட்லாட் கெட்லான்னு மூணு செலெக்டாரையும் டிஃபைன் பண்றோம் இப்ப புரியுதா உங்களுக்கு நீங்க லெவன்த்ல படிக்கும்போது இதுக்கெல்லாம் வேற வேற நேம் குடுத்துருந்தோம் இல்லையா இப்ப கன்ஸ்ட்ரக்டார கன்ஸ்ட்ரக்டான்னு தான் சொல்றோம் இப்ப கெட் நேம் கெட்லாட் கெட்லான் என்ன சொல்லிருந்தோம் அங்க மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸ்னு சொன்னோம் இல்லையா அதே தான் இங்க இந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் தான் நாம இன் ஜெனரல் என்ன சொல்றோம்னா செலக்டார் சொல்றோம் ஏடிடியை பொறுத்த வரைக்கும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொல்றோம் செலக்டார்னு சொல்றோம் புரியுதா இப்ப மெயின் ப்ரோக்ராம்ல நாம என்ன பண்றோம் சிட்டின்னு ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்றோம் இந்த சிட்டியோட பிஹேவியர் என்ன மூணு வேல்யூவை அக்செப்ட் பண்றது அப்ப இந்த சிட்டிக்கு என்ன டேட்டா டைப்பா நீங்க கொடுத்துருப்பீங்க இது ஒரு அப்டிராக்ட் டேட்டா டைப்பா டிஃபைன் பண்ணிடுறோம் இப்ப இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம ரெட்ரீவ் பண்றதுக்கு கெட் நேம் கெட் லேட் கெட் லான்ங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம் இப்ப புரிவிதா இது உங்களுக்கு ப்ரீவியஸா நீங்க என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்க இப்ப இத C++ ஃபார்ம்ல இருக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு புரியும் புரியுதா இப்ப இப்ப உங்களுக்கு ரெண்டு விஷயம் இம்பார்ட்டண்டா தெரிஞ்சிருக்கணும் கன்ஸ்ட்ரக்டார் என்ன செலக்டார் என்ன ஓகே நான் மறுபடியும் சொல்றேன் கன்ஸ்ட்ரக்டாஸ்ங்கிறது பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் கன்ஸ்ட்ரக்டார் செலக்டாருங்கிறது அப்டிராக்டு டேட்டா டைப்பில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்க்கு செலக்டாஸ் பேர் ஓகே ஸோ இப்போ இது எல்லாம் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி ஒரு ஏடிட்டிங்கிற ஒரு அப்டிராக்ட் டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ நான் ஒரு அப்சாக்ட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு உள்ள என்ன இருக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்கு என்ன இருக்காங்க அது எத்தனை ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ணும் எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவாங்க என்னன்னா நீங்க இப்போ இந்த ஏடிட்டிங்கிற ஃபங்க்ஷன்ல மூணு டேட்டா இன்புட் பண்ண முடியும் ஒன்னு ஒரு ஸ்ட்ரிங் டைப்பு சிட்டி நேம் இன்னொன்னு ஒரு லாங் ஃப்ளோட் டைப்ல லாட்டிடியூட் லாங் டிட்யூட் வேல்யூஸ இன்புட் பண்ண உங்களுக்கு அந்த சிட்டியோட லாட்டிடியூட் லாங் சிட்டி நேம் மூணையும் ஸ்டோர் பண்ணும் அப்டிங்குற மட்டும் தான் எனக்கு தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிஸ்டன்ஸ்ங்கிற ஒரு பங்க்ஷன் டிஃபைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு ரெண்டு சிட்டிக்கான டிஸ்டன்ஸ கால்குலேட் பண்ணனும் சிட்டி ஏல இருந்து சிட்டி பிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஏ சிட்டியோட லாட்டிட்யூட் லாங்டிடியூட் தெரியணும் அதே மாதிரி பி சிட்டியோட லாட்டிடியூட் லாங்டிடியூட் தெரியணும் ஸோ இப்போ இந்த லேட்டிடியூட் லாங்டிடியூட் அந்த சிட்டி நேம் இது மூணையும் நான் தனித்தனியாக இன்புட் பண்ண மாட்டேன் ஏடிட்டிங்கிற அப்டிராக்ட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி சிட்டி ஏவோட நேம் அந்த சிட்டியோட லாட்டிடியூட் அந்த சிட்டியோட லாங்டிடியூட்டை இன்புட்டாக வாங்கிடுவேன் அதே மாதிரி சிட்டி பியோட நேம் அதோட லாட்டிட்யூட் அதோட லாங்டிடியூட்டை வாங்கி இந்த டேட்டா உள்ள இருக்கும் நம்ம அப்டிராக்ட் டேட்டா டைப் மூலமா நம்ம ஸ்டோர் பண்ணி ரெண்டு வேரியபிள் சிட்டி ஒன் சிட்டி ஆப்ஜெக்ட்ல இருக்கும் இப்ப எனக்கு இந்த சிட்டி ஒன்னுங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற லேட்டிடியூட் மட்டும் வேணும் சிட்டிங்கிற ஆப்ஜெக்டுக்கு உள்ள எத்தனை டேட்டா இருக்கும் மூணு டேட்டா ஏன்னா இங்க நீங்க பாக்குற சிட்டி ஆப்ஜெக்ட் ஒரு அப்டிராக்ட் டேட்டா டைப் ஆப்ஜெக்ட் இந்த டேட்டா டேட்டா டைப் ஆப்ஜெக்ட் சிட்டி மூணு இருக்கு ஒன்னு சிட்டி நேம் இன்னொன்னு அந்த சிட்டியோட லாட்டிடியூட் இன்னொன்னு அந்த சிட்டியோட லாங்டியூட் சோ எனக்கு அந்த சிட்டியோட லேட்டியூட் மட்டும் வேணும் அப்படின்னா கெட்லாக் ஃபங்க்ஷன யூஸ் பண்ணி அந்த சிட்டியோட அதாவது சிட்டி பர்ஸ்ட் சிட்டி நான் சிட்டி ஏன்னு சொன்னலியே அந்த சிட்டி ஏவோட ஓட மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்க எல்டி ஒன்னுங்கற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுவேன் அதே மாதிரி கெட்லான் சிட்டி ஒன் அப்டிங்குற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா சிட்டி ஒன்ல இருக்குற அதாவது இப்ப ஏங்குற சிட்டியோட லாங் டிடியூட மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்ஜி ஒன்னுங்கிற இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடும் ஸோ இதே மாதிரி இப்ப பி சிட்டி சிட்டி டூ செகண்ட் சிட்டியோட லாட்டிடியூட கெட் லாட்டுங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்டி டூங்கிற வேரியபிள்லையும் செகண்ட் சிட்டியோட தட் இஸ் சிட்டி பி அந்த செகண்ட் சிட்டியோட லாங்டிடியூட கெட் லானுங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்ஜி டூங்கிற ஃபங்க்ஷன்லையும் ஸ்டோர் பண்ணிடும் ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அப்டிராக்ட் டேட்டா டைப்ல மோர் தென் ஒன் வேல்யூ உங்களால் வைக்க முடியும் ஏன்னா அதை டிஃபைன் பண்ணுறதே நம்ம தானே அப்ச் டேட்டா டைப்பை யார் டிஃபைன் பண்ணுறா ப்ரோக்ராமர் தான் டிஃபைன் பண்ணுறாங்க அதில் எத்தனை வேல்யூஸை இன்புட் பண்ணணும் அது என்ன மாதிரி பிஹே பண்ணணும் அது என்ன ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற எல்லாமே எனது டிஃபைன்டு பை த யூசர் தட் மீன்ஸ் ப்ரோக்ராமர் தான் அதனால அந்த அப்டிராக்ட் டேட்டா டைப்பில் இருக்கிற எனக்கு தேவையான வேல்யூஸை மட்டும் திருப்பி எடுக்கிற ஃபங்க்ஷன்ஸையும் நாமளே தான் டிஃபைன் பண்ணுறோம் இப்ப உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ எடுத்து இந்த நம்ம தேவையான மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு தேவையான பண்ணிக்க முடியும் எனக்கு இப்ப இந்த கெட்லேட் கெட் லான்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு இது இந்த வேலையை செய்யும்னு தான் தெரியுமே தவிர அது எப்படி செய்யுங்கிறது எனக்கு தெரியாது அதுதான் டேட்டா அப்டிராக்ஷனோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் புரியுதா உங்களுக்கு என்ன என்ன இப்ப நான் பிகினிங்ல இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன் இன்ட்ரொடக்ஷன்லயே ஒண்ணு சொன்னேன் என்னன்னா டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷனோட பெனிஃபிட் என்னன்னா மாடியுலாரிட்டி அப்படின்னு சொன்னேன் இல்லையா சோ ஒரு பெரிய ப்ரோகிராம சின்ன சின்ன ப்ரோகிராமா பிரிச்சு எழுதுறதுக்கு இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ங்கிற கான்செப்ட் யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா சோ இப்ப பாருங்க இப்ப கெட்லாட்ங்குற பங்ஷன நான் யூஸ் பண்ணுவேன் நான் ஒரு ப்ரோகிராமர் நான் கெட்லாட் கெட்லான்னு பங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன் ஆனா இந்த கெட்லாட் கெட்லானுங்கற பங்க்ஷன் வேற ஒரு ப்ரோக்ராமர் பண்ணிருப்பாரு எனக்கு அவர் என்ன டிஃபைன் பண்ணாரு என்ன எழுதினாரு எப்படி அது கோட் எழுதினாரு என்ன வேரியபிள் எனக்கு தெரியாது அவர் அந்த எனக்கு கொடுக்கும்போது போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா நீங்க இந்த கெட் லாட்ங்கிற ஃபங்க்ஷன்ல ஒரு சிட்டியோட நேம் ரெஃபர் பண்ணீங்கன்னா அந்த சிட்டியோட லாட்டிடியூட உங்களுக்கு அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும் கெட் லான்னுங்கிற நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த சிட்டியோட லாங்டிடியூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டாரு பட் அந்த ப்ரோக்ராமர் அந்த கெட்லான் கெட்லாட்டுங்கிற ஃபங்க்ஷன்ல என்ன எழுதுனாருங்கற விஷயம் எனக்கு தெரியாது இப்ப புரியுதா உங்களுக்கு மாடுலாரிட்டி எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறது சோ அவரு ஒரு செட் ஆஃப் ஒர்க் பண்ணிருக்காரு நான் ஒரு செட் ஆஃப் ஒர்க் பண்ணிருக்கேன் சோ இது ஒரு பெரிய ஒர்க்கை சின்ன சின்னதா ஸ்பிளிட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா ரொம்ப ஸ்பீடா ஒரு ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு இந்த அப்டிராக்ட் டேட்டா டைப்புங்கிறது யூஸ் ஆகுது அப்படிங்கறது இப்ப உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ உங்களுக்கு அப்டிராக்ட் டேட்டா டைப்னா என்ன கன்ஸ்ட்ரக்டார்னா என்ன செலக்டார்னா என்னங்கிறது ஓரளவு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த அப்டிராக்ட் டேட்டா டைப்பை இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இன்னொரு எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன் ரேஷ்னல் நம்பர்ஸை யூஸ் பண்ணி டேட்டா அப்டிராக்ஷனாக என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் நம்ம ப்ரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இதுவும் இருக்கும் சோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது ரேஷியோ ஆஃப் இன்டீஜர் இப்போ ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் வரும் இல்லையா அதுதான் ரேஷனல் நம்பருங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் எயிட் டிவைடட் பை த்ரீ அப்படி கொடுத்தீங்கன்னா வர ஆன்சர் டூ பாயிண்ட் சிக்ஸ் 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 இருக்கு இல்லையா சோ இது ஒரு ரேஷனல் நம்பர் இந்த ரேஷனல் நம்பர்ல எயிட்டுங்கிறது நியூமரேட்டர் த்ரீங்கிறது டினாமினேட்டர் இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து எக்ஸ்னு ஒரு அப்டிராக்ட் டேட்டா டைப்பை டிஃபைன் பண்றேன் இந்த அப்டிராக்ட் டேட்டா டைப்பில் ரேஷ்னல் நம்பர்ஸுடைய எலமெண்டான நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் அதுல ஸ்டோர் ஆகும் ஓகே இப்போ எக்ஸுங்கிறது ஒரு அப்டிராக்ட் டேட்டா டைப் இந்த அப்டிராக்ட் டேட்டா டைப்பை ரிலே ரேஷ்னலுங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டரை வச்சு டிஃபைன் பண்றேன் புரியுதா முதல் ஸ்டேட்மெண்ட் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க ப்ரீவியஸ சிட்டி ஈக்குவல் டு மேக் சிட்டி சிட்டி லாட்டிடியூட் லாங்டிடியூட் படிச்சீங்க இல்ல வெரி சிமிலர் இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்ங்கிறது ஏடிடி அப்டிராக்ட் டேட்டா டைப் ரேஷனல்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டார் என் டிங்கிறது இதோட பேராமீட்டர் ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ங்கிற இந்த அப்டிராக்ட் டேட்டா டைப்ல என்னங்கற நியூமரேட்டர் வேல்யூவும் டிங்குற டினாமினேட்டர் வேல்யூவும் இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியுது இல்லையா இப்ப புரியுதா அப்ப இந்த நியூமர் டினோம் அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் கீழ குடுத்திருக்கோம் இல்லையா இது என்னன்னு நினைக்கிறீங்க இது ரெண்டும் செலெக்டார் புரியுதா இப்ப இந்த நியூமர் அப்படிங்கற இந்த செலக்டர் என்ன பண்ணும்னா ரேஷனல் நம்பர் எக்ஸ் இருக்கு இல்லையா இப்ப எக்ஸ்ங்கிற அந்த டேட்டா டைப்ல ரேஷனல் நம்பரோட அந்த நியூமரேட்டர் இருக்கு இல்லையா அந்த நியூமரேட்டரை மட்டும் டிஃபைன் பண்ற எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஒரு பங்க்ஷன் தான் இந்த நியூமர்ங்குற பங்க்ஷன் அதே மாதிரி இந்த எக்ஸ்ங்கிற ஏடிடில இருக்கிற டினாமினேட்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற பங்க்ஷன் தான் இந்த டினோம் அப்படிங்கறது ஓகே இப்போ உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும் இத பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணனும்னு அவசியம் இல்ல பார்த்த உடனே வந்துரும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நியூமருங்கிற ஃபங்க்ஷனும் டினாமுங்கிற ஃபங்க்ஷனும் எப்படி டிஃபைன் ஆயிருக்கு ஒரு ரேஷ்னல் நம்பர்லேருந்து எப்படி அது அதோட நியூமரேட்டரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது எப்படி டினாமினேட்டரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது எந்த விஷயமும் நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா இந்த நியூமருங்கிற ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷனில் எக்ஸுங்கிற ஏடிடியை நீங்கள் ஒரு அப்சிராக்ட் டேட்டா டைப்பை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அதுல அந்த எக்ஸ்ல இருக்கிற நியூமரேட்டரை மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் அதே மாதிரி எக்ஸ்ல இருக்கிற டினாமினேட்டரை மட்டும் ரிட்டர்ன் பண்ற இந்த செலக்டர் தான் டி நம் இது மட்டும் தான் எனக்கு தெரியும் எனக்கு எதுவுமே தெரியலனாலும் நான் நானே ஒரு மாதிரி யோசிச்சு இது இதுக்குதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டர்ஜியை தான் என்ன சொல்றோம்னா விஷ்புல் திங்கிங் அப்படின்னு சொல்றோம் புரியுதா விஷ்புல் திங்கிங்றது என்ன அப்படின்னா அது தமிழ்ல சொன்ன போற்றத்தக்க சிந்தனை தமிழ்ல என்ன சொல்லணும் அத போற்றத்தக்க சிந்தனை அதாவது உண்மையில என்ன இருக்கு அப்படிங்கறத விட ஓகே கற்பனையா இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அசையும் பண்றோம் இல்லையா அதுதான் விஷ்புல் திங்கிங்றது சோ உண்மையில அந்த பங்கன் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது பட் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் நியூமருங்கிற ஃபங்க்ஷன் ஒரு ரேஷனல் நம்பரோட நியூமரேட்டரை எடுக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த ரேஷனல் நம்பரோட டீனேட்டர எடுக்கும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணலாம் இப்ப பாருங்க நான் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன் ரெண்டு ரேஷனல் நம்பரை ஆட் பண்ற ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இதுவும் நம்ம பிரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிளோட ரொம்ப சிமிலரா இருக்கும் நம்ம பிரீவியஸா பார்த்தது ரெண்டு சிட்டிக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான் இங்க பாத்தீங்கன்னா என் எக்ஸ்ங்கிறது ஒரு வேரியபிள் டி எக்ஸ்ங்கிறது ஒரு வேரியபிள் இங்க ஆட் ரேஷனல்ல எக்ஸுங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர் ஒயுங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர் இப்ப நியூமர்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ங்கிற இந்த ரேஷனல் நம்பரோட நியூமரேட்டரை மட்டும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என் எக்ஸுங்கிற ஸ்டோர் பண்ணிடும் டி நம்முங்கிற இந்த செலக்டர் என்ன பண்ணும் அதே எக்ஸுங்கிற இந்த ரேஷனல் நம்பர்ல இருக்கிற நியூமரேட்டரை மட்டும் சாரி டினாமினேட்டரை மட்டும் எடுத்து அது ஸ்டோர் பண்ணிடும் அதே மாதிரி ஒய்ங்கிற ரேஷனல் நம்பர்ல இருக்கிற நியூமரேட்டரை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என் ஒய்ங்கிற வேரியபிள்லையும் ஒய்ங்கிற அதே ரேஷனல் நம்பர்ல இருக்கிற டினாமினேட்டரை எடுத்து டிஒய்யுங்கிற வேரியபில்லையும் ஸ்டோர் பண்ணிடும் புரியுதா இப்ப இப்ப எனக்கு என்எக்ஸ்ல என்ன இருக்கும் எக்ஸ்ங்கிற ரேஷனல் நம்பரோட நியூமரேட்டரும் டிஎக்ஸ்ல எக்ஸோட டினாமினேட்டரும் இருக்கும் அதே மாதிரி என் ஒய்ல ஒய்யுங்கிற பேரியபிள் இருக்கிற நியூமரேட்டரும் டி ஒய்ல ரேஷனல் நம்பர்ல இருக்கிற டினாமினேட்டரும் இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டையும் ஆட் பண்றதுக்கான ஃபார்முலாவை எழுதி இந்த ஃபங்க்ஷனை நான் நம்ம முடிச்சிருவேன் என்ன பண்ணா ரெண்டு ரேஷனல் நம்பரோட அடிஷனா ரிட்டர்ன் பண்ணும் ஓகே எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் ரெண்டு சிட்டிக்கான டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி கொடுத்ததோ அதே மாதிரி ஸோ இப்போ உங்களுக்கு இது எவ்வளவு சிம்பிளா இருக்கு அண்ட் இது எவ்வளவு புரியுதா ஒரு விஷயம் நல்லா கவனிங்க நான் சொன்னதுதான் எனக்கு இந்த எப்படி வேலை செய்துதுங்கிறது எனக்கு தெரியாது பட் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியும் இதுதான் டேட்டா இந்த ரெண்டு இருந்து அப்ச் டேட்டா டைப்னா என்ன அது எப்படி டிஃபைன் ஆகுது அதுல கன்ஸ்ட்ரக்டாருக்கும் இருக்கும் செலெக்டாக இருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்லேருந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சாப்டரில் இந்த கிளாஸில் நம்ம லேர்ன் பண்ண இந்த கான்செப்ட்ஸை இன்னொரு முறை நீங்கள் புக்கில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம அடுத்த கிளாஸில் இந்த டேட்டா அப்ச்ராக்ஷன்ஸை எப்படியெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டபசாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்